நமக்கு என்னங்க செய்து கூட்டம் போட்டு அரிசி குடுக்குறாங்க பருப்பு குடுக்குறாங்க இப்ப புதுசா சமீபத்துல நான் கேள்விப்பட்டேங்க பெண்களுக்கு சேலை குடுக்குறாங்கங்க இன்னும் அடுத்த தடவை இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் பேட்டி கொடுப்பாங்க இதெல்லாம் நமக்கு இல்லைங்களா நம்ம வந்து உழைக்கிறோம் நம்ம எல்லாம் உழைப்பாளிகள் நான் நினைக்கிறேன் இங்க உள்ள சகோதர சகோதரிகள் கடுமையா உழைக்கிறவங்க நம்ம உழைச்சி நம்ம வந்து அரிசி பருப்பெல்லாம் நம்ம சொந்தமா வாங்கிக்குவோம் ஒரு கிலோ ரெண்டு கிலோ பாபாஸோட மிளகாத்தூளும் கொடுக்குறாங்க ஏன்னா கறி வச்சு சாப்பிடறதுக்கெல்லாம் நம்ம மிளகாத்தூள் போடாம தண்ணியை ஊத்தி அப்பதிக்க வைக்கிறோம் சேலை எல்லாமே அங்க இருக்கிறோம் அவங்க செய்யற அநியாயங்கள்லாம் மாய்க்காக்காரர்கள் வந்து மக்களை கூட்டுறதுக்கு வந்து இப்ப இங்க வந்திருக்க நீங்க சகோதரிகள்லாம் சகோதர சகோதரிகள்லாம் ஒரு கிளாஸ் தண்ணி கூட நம்ம கொடுக்கறது வந்து சில சமயம் நம்ம ஏற்பாடு பண்றோம் சில சமயம் கூடுதல வந்து கலந்துட்டு போயிடுறீங்க ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லைங்க காடி காசு கொடுக்குறோம் பஸ் கொடுக்குறாங்க காடி காசு கொடுத்து பஸ் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து இந்த சேலை அரிசி பருப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்து கூப்பிட்டா தான் அந்த கூட்டம் சேருது ஆனா வந்து இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே நான் பெருமை அடைறேன் நம்ம வந்து நம்மளோட சமுதாயத்துக்கு கிடைக்கிற சலுகைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க மெட்ரிகுலேஷன் சொல்லிட்டு மெட்ரிகுலேஷன்ல இன்னைக்கு எத்தனைய இந்திய மாணவர்களை வந்து அவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து நீங்க தினக்குரல் பத்திரிக்கை வாங்கினீங்கன்னு சொன்னா அரசாங்கத்துல வந்து நம்ம இந்திய சமுதாயத்துக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நீங்க கண் கூட பார்க்கலாம் அதை படிச்சீங்கன்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுக்கலாங்க ரொம்ப விஷயங்கள் வந்து தினக்குரல்ல இப்ப உண்மையா வந்துகிட்டு இருக்கு அதனால சகோதர சகோதரிகளே நீங்க அனைவரும் தினக்குரலை வாங்கி படிக்கும்படி இந்த வேலையில நான் உங்களை கேட்டுக்கிறேன் நம்ம இனத்துல வந்து வன் செயல்கள் அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி தலைவர்கள் பேசுறாங்க அதுலயும் குறிப்பா மாய்க்கா தலைவருங்க இந்தியர்கள் வந்து ரொம்ப வன் செயல்களை ஈடுபடுறாங்கன்னு ஆனா இன்னைக்கு சில கூட்டங்கள்லங்க மாய்க்கா தலைவர்கள் வன் செயலை தூண்டி விடுறாங்க பாராங்கெடுத்தா நம்ம பாராங்கெடுப்போம் கத்தியெடுத்தா நம்ம பாராங்கெடுப்போம் இதான் மாய்க்கா தலைவருக்கு கூட்டம் போட்டு பேசுற பேச்சாங்க இன்னொன்னு வந்து நம்ம இந்தியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு அது நான் சொல்றேன் சகோதரிங்க கோவிச்சுக்காதீங்க ஏன்னா வந்து இது நம்ம அடிமட்டத்துல இருந்து நம்ம அது செஞ்சுக்கிட்டு வர்றோம் எல்லாரும் அதாவது ஒரு பிள்ளை பிறந்து 21 வயசு ஆன உடனே நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறோம் அந்த பிறந்த நாள் கொண்டாடுறப்ப ஆண்கள் வந்து கொஞ்சம் கெடுபடியா இருப்பாங்க வேண்டாங்கன்ட்டு ஆனா பெண்கள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் இல்ல பெரு 21 வயசு பிறந்த நாள் கொஞ்சம் சிறப்பா செய்வோம் அப்படின்னு அது கொண்டாடுறது தவறு இல்லை ஆனா சிக்கனமாகவும் சிறப்பாகவும் கொண்டாடுற அதே வேலையில 21 வயசு அடைஞ்ச அந்த காலையில எந்திரிக்கவுமே தயவு செஞ்சு உங்க பிள்ளைங்களை போய் முத ஓட்டுக்கு பதிய சொல்லுங்க அந்த ஓட்டு உரிமை வந்து ரொம்ப முக்கியங்க அதை வந்து தயவு செஞ்சு நீங்க எல்லாம் கவனத்துல வச்சுக்கோங்க இறுதியா வந்துங்க நான் இதை பேச போறது வந்து பத்தாம் நாக்கா வட்டாரத்துல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல போறேன் சொல்ல முடியாது நான் வந்து இதை தொடர்ச்சியா பேச முடியுமான்னு அப்படி பேச முடியலன்னு சொன்னா அதை வந்து என் கணவர் வந்து தொடர்ந்து பேசுவாரு பத்தாம் நாக்கால சமீபத்துல நடந்த ஒரு விஷயங்க பத்தாம் நாக்கா சுடுகாட்டுல நம்ம முன்னோர்களை புதைச்ச அந்த இடுகாட்டுல வந்து அதை ஃப்ளோ பண்ணிட்டு காய்கறிகள் நின்னா செடி கத்திரிக்காய் கரும்பு செடி மரவள்ளி கிழங்கு தென்னை மரம் எலுமிச்சை மரம் இதெல்லாம் வந்து அந்த வட்டாரத்தோட அசகான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாய்க்காவுக்கு பணத்தை கொடுத்து அவரு வந்து நட சொல்லியிருக்காரு இது நான் சொல்லல அந்த மாய்க்கா தலைவர் அத்தாஸ் அரகான் வைபி பெருமாள் அப்படின்னு சொல்லி போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்காருங்க அப்ப நம்ம நம்மளுக்கு வந்து எல்லாத்துலயும் தொல்லை கொடுத்துட்டாங்க மாய்க்கா காரவங்க இப்ப கடைசியில எங்க போயிருக்காங்கன்னு சொன்னா இடுகாட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க இது எதை காமிக்குதுன்னு சொன்னா மாய்க்கா வந்து அழிவு காலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குங்க அத வந்து அந்த இடுகாடு வந்து அந்த கோயில் நிர்வாகத்தோட பாதுகாப்புல இருக்கு அதை வந்து நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோயில் நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க
நடவடிக்கை எடுத்து போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சு அத சிஎம் வரைக்கும் கொண்டுட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? அந்த சுடுகாட்டில் வந்து இருந்த கொட்டாயவும் உடைச்சிட்டாங்க. கொட்டாயை உடைச்சிட்டு மாய்க்கா தலைவர்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நிறைய இளைஞர்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருக்கு. அவங்க வந்து அந்த கொட்டாயை உடைச்சிட்டு அந்த கொட்டாய் கட்டுறதுக்கு சமீபத்தில் ஒரு நாலு தூண் வாங்கினாங்க. அந்த இரும்பு தூண், அது கல் சிமெண்ட் தூண் வாங்கினாங்க. அந்த சிமெண்ட் தூணையும் அந்த லோரிக்கார் கொண்டாந்து அங்கே இறக்கணுன்னே மறுநாள் போய் பார்க்குறப்ப அந்த கொட்டாய் கட்டுறப்ப அந்த தூணை உடைச்சிட்டாங்க. அந்த தூணை உடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனம் உடையாம மறுபடியும் அந்த கோயில் நிர்வாகம் என்ன செஞ்சாங்கன்னா மறுபடியும் நாலு தூண் வாங்கி கொட்டாயை கட்டிட்டாங்க. கொட்டாய் கட்டி எல்லாம் செஞ்சிட்டாங்க. எனக்கு எங்களுக்கு வந்து ஏன்னா என் கணவர் இதில் முழுமையாக ஈடுபட்டு இருந்ததுனால எங்களுக்கு வந்து கூட்டுறவு கழகத்தோட மாநாடு ஜோகூரில் நடந்ததுனால நாங்கள் போக வேண்டியதாக போயிடுச்சு. அந்த எடைக்கு மட்டும் போடாமல் நாங்கள் போயிட்டோங்க. நாங்கள் போன உடனே என்ன தெரியுங்களா செஞ்சாங்க? எங்களுக்கு வந்து கொடுமை செய்யணும்னு நினச்சா ஆண்களாக இருந்தால் நேருக்கு நேர் வரணும். நான் வந்து இங்கே போலீஸ்காரர்கள் எஸ்பி வந்து குறிப்பெடுக்கிறாங்கன்னா தயவு செஞ்சு இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ஆணா இருந்தா நேருக்கு நேர் மோதணுங்க. என் கணவர் கூட நேருக்கு நேர் மோதணும். அதுக்காக வேண்டி எங்களோட மோட்டரை நிர்வகிக்க கூடாது, எங்களோட வீட்டில் கொடுத்த கூடாதுங்க. ஏன்னா பல நல்ல உள்ளங்கள் அவங்க சகோதர சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் வணக்கம். அவங்க பெண்கள் பெண்ணா இருக்கிறதுனால வந்து அவங்க மனம் வந்து ரொம்ப இலகிய மனம், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாங்க. அதனால் அவங்க பேச்சை வந்து நான் வந்து தொடர்றேன். அதாவது இது மட்டும்தான், அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயம் வந்து விழிப்பு நிலைக்கு வரணும். இது வந்து எங்களுக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது. இந்த வயசுலையும் எங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குது. தினக்குறளில் வந்து செய்தி வந்து சில பெரும்பாலோர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, அந்த செய்தி கையிலையும் இருக்கும். எங்களோட நோக்கம் வந்து நல்லது செய்யணுங்கிறது தான். ஸோ நானும் வந்து எத்தனையோ தடவை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் இதை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் அவங்க அதை வந்து காதில் போட்டுக்காம வந்து இந்த மாதிரி ஒரு கொடுமையை செஞ்சிட்டாங்கிறதுக்காக வந்து நாங்கள் வந்து மனம் தளரலை. இந்திய சமுதாயம் வந்து நல்லா வரணும், விழிப்பு நிலைக்கு வரணும். இந்த நாட்டில் வந்து அரசியல் மாற்றம் கொண்டுகிட்டு வந்தால்தான் எதுவும் செய்ய முடியும். இல்லாட்டியும் வந்து இது மாதிரி எங்களுக்கு வந்த சூழ்நிலை வந்து எல்லாத்துக்கும் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சகோதர சகோதரிகளே, நாங்கள் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த காரியத்தை வந்து செஞ்சிட்டாங்க. இது வந்துங்க எல்லா தரப்புக்குமே போலீஸ் இலாக்காவிலிருந்து எல்லா கட்சியும் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஒரு அதிசயமானது என்னன்னு சொன்னால் எங்கள் வீடு வந்து முழுதுமே பழகை வீடு தான். உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் வரலாறுலேயே எண்ணெயை ஊற்றி ஒரு பலகை விட்டை கொளுத்தி ஒரு மோட்டர் வந்து ஏறக்குறைய ஒரு முக்கால் மணி நேரத்தில் எரிஞ்சு முடிஞ்சிருக்கும். அந்த வீடு உள்ளுக்கு தான் மோட்டரும் இருக்கும். ஆனால் எங்கள் வீடு வந்து ஓரளவு கொஞ்சம் மின்னுக்கு வந்து கொஞ்சம் பார்க்குறப்ப கொஞ்சம் வருத்தப்படுற அளவுக்கு நெருப்பு பிடிச்சி மோட்டர் எரிஞ்சிருந்தாலும் அது எரியாததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் பத்தாமலக்கா வட்டாரத்தில் எந்த ஒரு நல்ல நிகழ்வுகள் நம்ம செயல் வடிவு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இது வந்து எங்கள் வீட்டில் தான் உருவாகும். இப்போ பள்ளிக்கூடம், கோயில், கிண்டர் கார்டன், இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எங்கள் வீட்டில் இருந்து தான் வெளியே போவோம். ஸோ அந்த வீட்டில் வந்து நல்ல அந்த குடிசையில்னு சொல்லணும், நல்லவர்களான காலடிகள், நல்ல தலைவர்களான காலடிகள் தான் அதில் பட்டிருக்கும். தீயவர்களான காலடி நிச்சயமாக அந்த வாசலுக்குள்ளே வந்திருக்காது. அதுதான் எங்கள் வீட்டை வந்து காப்பாற்றினத்துக்கு முதல் காரணம்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இப்போ போலீஸ்காரர்கள் வந்து சொல்கிறப்ப கூட நான் அதான் சொல்லுவேன். அதாவது அவர்கள் வந்து என்கிட்ட அதான் சொல்லுவாங்க. அதாவது அந்த வீட்டில் மேலே கொடியில் காயப்பட்ட துணியெல்லாம் எரியல, கதவு எரிஞ்சிருக்கு, அந்த சைட்டில் எல்லாம் எரிஞ்சிருக்கு. நீங்கள் அந்த படத்தில் பார்த்தா நல்லா தெரியும். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பத்தாமலக்கா வட்டாரத்தில் 10,000 பேர்த்துக்கிட்ட அந்த சுற்று வட்டாரத்தில் வாழ்கிறாங்க. ஸோ நான் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவில் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கேன். அதே மாதிரி அவங்களும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு மின் சுடலை கட்டணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசை. அதாவது நான் இருக்கிறப்பயே வந்து ஒரு மின் சுடலை, மின் சுடலைன்னு சொன்னால் அதாவது
இறந்தவங்களை வந்து எரிக்கிறத வந்து கரண்டு முடியும் கரண்டு செய்யறது. அதுக்கு ஏறக்குறைய வந்து சில நிபந்தனைகள் பேர்ல நான் இருக்கிற தேசிய தேசிய பல நோக்கு கூட்டம் வந்து அது 10 லட்சம் வள்ளி அதுக்கு ஒதுக்கி இருக்காங்க. 10 லட்சம் வள்ளி வந்து ஒரு சின்ன காசு இல்லைங்க, பெரிய காசு. சோ அது வந்து நாங்க கோயில் நிர்வாகத்துக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டோம். இதுதான் முக்கியம். அப்ப கோயில் நிர்வாகத்துக்கிட்ட அந்த பொறுப்பு கொடுக்கவும் அவங்க அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா அதை வந்து மாய்க்காதான் செய்யணும். சரி அப்ப நீங்க செய்யுங்க, நாங்களும் செய்ய மாட்டோம். அப்ப நாங்க செய்யறோம், நீங்களும் செய்யக்கூடாது. இப்படிலாம் சமுதாயத்துக்கு எப்படிங்க ஒரு நல்ல வழியை நம்ம காமிக்க முடியும்? சோ வந்து அந்த பிரச்சனை தான் அப்படியே வந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே வந்து வந்து 3 மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்துங்க சாதாரணமா எல்லா விஷயத்தையும் சொன்னா கூட உங்களுக்கு எல்லாம் சொன்னா இந்த விஷயத்த சொன்னா அப்ப வீட்டுக்கு யார் நெருப்பு வச்சிருப்பாங்கன்னு உங்களால யூகிக்க முடியும். எனக்கு எதிரிகள் கிடையாது. எனக்கு மலாக்கா மாநிலத்திலேயே வந்து எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. ஒரு டத்தோவுக்கு உள்ள செல்வாக்கோட எனக்கு கூட செல்வாக்கு இருக்கு. சோ அதுல வந்து ஒரு 150 எலுமிச்சங்கண்ண, ஒரு 50 தென்னை மரம், அப்புறம் மத்ததெல்லாம் அந்த கொட்டாயை உடைச்சிட்டு செஞ்சிட்டாங்க. யாரு செஞ்சதுன்னா மாய்க்காதான், வேற யாரும் இல்ல, மாய்க்காதான். இது எல்லா ரிப்போர்ட்டும் எல்லா நடவடிக்கையும் நம்ம காவல்துறை கிட்ட கொடுத்துட்டோம். இப்பயும் நாங்க காவல்துறையை நம்புறோம். அவர்கள் எங்க கிட்ட கேட்டுக்கிட்டாங்க பொறுமையா இருங்கன்னு. நம்ம பொறுமையா தான் இருக்கிறோம். ஆனாலும் மக்கள்கிட்ட இந்த செய்தியை நான் ஏன் சொல்றேன்னா அவங்கள நம்ம நம்ப முடியாது. இனி சோ என்ன ஆயிருக்குன்னு சொன்னா நம்ம வந்து அந்த இந்த எலுமிச்சங்கன்னெல்லாம் நட்டு அது வளர்ந்துகிட்டு இருக்கு. 3 மாசத்துல வளர்ந்துகிட்டு இருக்கிறப்ப நம்ம அதை வளர விட முடியாது. ஏன்னா அது சுடுகாட்டை பாதிக்கும். சுடுகாடு வந்து கோயில் நிர்வாகத்து கீழே இருக்கு. அதுக்கு நம்ம கிட்ட பெச்சுபாட்டானா நில அலுவலகத்துல இருந்து எல்லா கடிதமும் நம்ம கிட்ட இருக்கிறப்ப தனிப்பட்ட முறையில ஒரு மாய்க்கா கோயில் அனுமதி இல்லாம அது போய் நடுறது வந்து தப்பு. அது எல்லா தலைவர்களும் சொல்றாங்க தப்புன்னு. ஆனா யார் நடவடிக்கை எடுக்கிறது? அப்ப கோயில் நிர்வாகம் பார்த்துச்சு, நிர்வாக கூட்டம் போட்டுச்சு, நிர்வாக கூட்டத்தை முடிக்க எடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் வந்து புடிங்கிடணும்னு. சோ பொதுக்கூட்டம் போட்டு 10 லட்சம் மக்களை கூப்பிட்டு மறுபடியும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு கேட்டாங்க, எல்லாம் புடிங்கிடணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப புடிங்கிடணும்னா என்ன? மக்கள் குரலே மகசன் குரல்கள், மக்கள் முடிவு பண்றதுதான். பேசுனது வந்து நினைக்கிறேன் அதிர்ச்சி ஆயிருச்சுன்னு.